மௌலிவாக்கம் பதினோரு மாடி கட்டட விபத்து தொடர்பாக சென்னை மாநகர கமிஷனர் மேற்பார்வையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை மேற்கொள்ள முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஞாயிற்று ஒரு அறிக்கை வெளியிட்டார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் போரூரை அடுத்த மவுலிவாக்கத்தில் தனியாரால் கட்டப்பட்டு வந்த பதினோரு மாடி கட்டட விபத்தில் இருபத்தி ஏழு நபர்கள் உயிருடன் மீட்கப்பட்டனர் என்றும் அறுபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மாங்காடு போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து கட்டுமான நிறுவன மேலாண்மை இயக்குநர் இயக்குநர் கட்டடக் கலைஞர் கட்டமைப்பு பொறியாளர் இரண்டு மனை பொறியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜெயலலிதா கூறியுள்ளார் இதுகுறித்து புலன் விசாரணை நடத்த பொறியியல் கட்டடக்கலை தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் தேவைப்படுவதால் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனரின் ஒட்டுமொத்த மேற்பார்வையில் போலீஸ் இணை கமிஷனர் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இக்குழுவில் போலீசாருக்கு தொழில்நுட்ப ரீதியாக ஆலோசனை வழங்க சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் அண்ணா பல்கலைக்கழகம் இதர பல்கலைக்கழகங்கள் மற்றும் பொதுப்பணித்துறை வல்லுநர்கள் இடம்பெறுவர் என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளாா்